கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய கண்டன உரையை தொடங்குகின்றேன். எனக்கு முன்னர் இங்கே கண்டன உரையாற்றிய என்னுடைய நேசத்திற்குரிய நண்பர் வழக்குரைஞர் ஹென்றி அவர்கள் 1997 டிசம்பர் மாதம் முதல் வாரம் கோயம்புத்தூரில் செல்வராஜ் என்ற காவலர் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்கே நடைபெற்ற கலவரங்களை நேரடியாக கள ஆய்வு செய்வதற்காக வேண்டி மட்டுமல்லாமல் அங்கே ஒரு அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கே நான் பணியில் இருந்தபோது முதல் முதலாக அவர்களை சந்தித்தேன். அதிலிருந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக மனித உரிமை தளங்களிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் மக்கள் கண்காணிப்பாகவும் இணைந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கின்றது. குறிப்பாக சித்திரவதைக்கு எதிரான பிரச்சார இயக்கத்திலே தமிழகம் முழுவதும் சேர்ந்து ஈடுபட்டிருக்கின்றோம். இன்றைய தினம் மதுரையில் குஜராத் கலவரம் பிப்ரவரி 27 அகமதாபாத்திற்கு நோக்கி வந்து கொண்டிருந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ்ல SR பொட்டி எரிக்கப்பட்ட அந்த தினம், அதை தொடர்ந்து விடுதலை பெற்ற இந்தியாவிலே நடைபெற்ற மிக மோசமான ஜெனோசைடு என்று சொல்லக்கூடிய மனித இன பேரழிவு அங்கே நடைபெற்றது. அந்த பேரழிவுகளுக்கெல்லாம் இன்று வரை 10 ஆண்டுகள் சென்ற பிறகும் நீதி இல்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக நாம் இங்கே இந்த போராட்ட தளத்திலே நிற்கின்றோம். இந்த நேரத்தில் சிறுபான்மை மக்கள் சார்பாக முதலிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் பாபரி மஸ்ஜித் தகர்ப்பாக இருக்கட்டும், குஜராத் படுகொலைகளாக இருக்கட்டும், இந்த நாட்டிலே அரசியல் கட்சிகளும் சரி, சில நேரங்களிலே ஆட்சியாளர்களும் சரி, நீதிமன்றங்களும் சரி, சிறுபான்மை மக்களுக்கு தேவையான அவர்களுக்கு சேர வேண்டிய நீதியை செலுத்தாத நேரங்களிலே ஹென்றியை போன்ற டீசாவை போன்ற மனித உரிமை போராளிகளுடைய நடவடிக்கைகள் தான் ரணமான எங்களுடைய உள்ளங்களுக்கு
மிக முக்கியமான சாட்சி. அந்த சாட்சி பொருளை நரேந்திர மோடி அரசு காயலாங்கடையிலே போட்டுவிட்டது என்பதையும் பதிவு செய்திருக்கின்றார். நண்பர்களே, அன்பர்களே, இந்த உண்மைகளை எல்லாம் வெகுஜனமே ஊடகங்களிலே பெரிய அளவிலே வரவில்லை. S-640 எரித்தவர்கள் மோடியினுடைய ஆட்கள் தானே தவிர முஸ்லிம்கள் இல்லை என்று ஆணித்தரமாக நான் இங்கே எடுத்துரைக்க விரும்புகின்றேன். எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய மதுரை வழக்கறிஞர் காந்தி அவர்கள், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் காந்தி அவர்கள் ஒரு என்கவுண்டரை பற்றி சொன்னார். சொராப்தீன் இஸ்ரத் ஜஹான், இந்த இரண்டு பேரும் மோடியினுடைய